நான் ஃபர்ஸ்ட்டு டெர டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டல் ஹவுஸில் தான் நான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் காய்கறி மெயினாக வந்து ஆர்கானிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிட்டது என்னென்னா யாரெல்லாம் கோயம்புத்தூர் சொல்கிறாங்களோ அவங்களை எல்லோரையுமே இதுக்குள்ளே கொண்டு வரணும் நான் வந்து மாடி தோட்டம் ஐடியா எப்போ வந்தது அப்படின்னா லாஸ்ட் கோவிட் தான் வீட்டுல இருக்கும் தான் காய்கறிகளெல்லாம் பிரச்சனை ஆகும் தான் திங்க் பண்ணும் அப்போ சும்மா நான் வந்து ஃபேஸ்புக் நோண்டிகிட்ருக்கும்போது ஒரு வீடியோஸ் பார்த்தேன் ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அவரோட தோட்டத்தை அவர் ஆக்சுவலி டெரஸ் கார்டனிங் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணேன் ராங் நம்பர் மூலியமாக ஒருத்தரோட அறிமுகம் கிடச்சது ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து சிடிஜி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர் டெரஸ் கார்டனிங் அதோட ஃபுல் ஃபார்ம் குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் சீட்ஸ் எதுவும் வெளியில் வாங்க வேண்டாம் ஸோ ஹைப்ரைட் சீட்ஸ் இல்லாமல் நாட்டு ரகமாக கிடைக்கும் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து சிவில் இன்ஜினியர் அவர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் தான் பண்ணுறாரு டெரஸ் லீக்கேஜஸ் ஒர்க்கு தான் அரெஸ்ட் பண்றாரு ஸோ அவர் யூஸ் பண்ற அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி ஸோ அது வீணா போகிற ஐட்டம்ஸ்லாம் வச்சு தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் இது ஃபுல்லாகவே காசு எதுவும் கிடையாது மெயின் இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாகவே பண்றாங்க பட் ஆனா எங்க குரூப்போட நோக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க ஸோ இதில் லேர்ன் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஃப்ரீ தான் பண்ணுறாங்க நான் ஃபஸ்ட்டு டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டல் ஹவுஸில் தான் நான் இருந்தேன் ஸோ அங்கே வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இதுக்காகவே வேண்டி நான் ஓன் ஹவுஸ்க்கே ஷிஃப்ட் ஆகி நான் இங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் காய்கறி மெயினாக வந்து ஆர்கானிக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டையே கம்போஸ்ட்டாக நாங்கள் மாற்றி அதிலேருந்து வர காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் குக் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இந்த மாதிரி டெரஸ்லேயே நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது ஆர்கானிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் வர வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தனி சந்தோஷம் என் ஃபேமிலிக்கு வந்து நான் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்றதுல வந்து ஒரு மன திருப்தி என் பேர் சுமதி ராணி இது வந்து என்னோட ரொம்ப நீண்ட நாள் இது இந்த கார்டனில் டச்சிங்கில் தான் இருக்கேன் பட் காய்கறி தோட்டம் அப்படிங்க ஆரம்பித்தது வந்து ஒரு ரீசண்டாக டென் இயர்ஸாக தான் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து இந்த தோட்டம் சிவா சாரோட வீடியோ அந்த பேட்டி ஒரு டைம் பார்த்தேன் அவரோட குரூப்லேயும் ஆட் ஆனோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் பண்ணும்போது அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு குரூப் நமக்கு வேணும்னு ஆசை இருக்கும் பட் டைரக்டா போய் வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யூஸ் இருந்தோம் ஆனா அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல சில சமயம் எல்லாம் மிஸ் ஆயிடும் அவங்க வந்து இது பண்ணி விடுவாங்க சென்ட் பண்ணி விடுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகும் கோயம்புத்தூருக்காக மட்டுமே ஒரு குரூப் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தான் இந்த சிடிஜி அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாக்கணும் நாங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டது என்னன்னா யாரெல்லாம் கோயம்புத்தூர்னு சொல்றாங்களோ அவங்கள எல்லாரையுமே இதுக்குள்ள கொண்டு வரணும் தான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக இருந்துச்சு கோயம்புத்தூர்லயே நிறைய வேற வேற இடத்துல இருந்தெல்லாம் ஆளுங்க வரும்போது என்னாச்சுன்னா லேடிஸ் வராங்க சரி திரும்பி போகும்போது அப்படிங்கிற ஐடியால வந்து ஒவ்வொரு ஜோன் வைசா பிரிச்சோம் நீங்க வரீங்களா இந்த ஏரியால இருந்து வரவங்களா நீங்க பாத்துக்கோங்க சோ அவங்க சேஃப்டியா ரீச் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளுங்களா வந்து நியமிச்சோம் இந்த ஏரியாவை நீங்க பாத்துக்கோங்க நீ அப்படி சோ இது வந்து ஒரு பதினஞ்சு சோனா அந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டூ செவன் கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் இருக்கிற மாதிரி ஏன்னா ஒரு டூ வீலர் எடுத்தால் அவங்க அந்த சென்டராக இருக்கிற அவங்களோட பிளேஸை போய் ரீச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர் சிட்டிஜியில மட்டுமே இருக்காங்க மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரல் தான் ஆர்கானுன்னு கூட அந்த வேர்டை சொல்றது கிடையாது நாங்கள் மேக்ஸிமம் நேச்சுரல் தான் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஐயோ அவரையில் பூச்சி வந்துச்சுன்னு பூச்சி வர்றதுக்காக அவரையே வைக்கிறது ஸோ நீங்கள் வந்து அவங்க பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சத்தை நீங்க சாப்பிடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்வோம் அதுக்கான வீட்லேயே தயாரிக்கிறது நம்மால் வரையா சொல்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் தயாரித்து வச்சிருப்போம் அஞ்சல கஷாயம் பஞ்சகவியா அந்த மாதிரி எல்லாம் ஸோ அதை வச்சு நம்ம எந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் எந்த அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஐடியாஸ் கொடுக்கறது தான்